ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு பிரீத்திய வந்தனைகள். இந்த விசுவாசிகளின் வேத பாட நிகழ்வுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த விசுவாசிகள வேத தியான காரியக்கிரமக்கே உங்களுக்கு ஸ்வாகத்தவன பயஸ்தா இதினி. கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். தேவன் நம்மோடு மாட்டாடத பர்த்தா தர. கர்த்தருடைய வார்த்தைகளிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தரின் வாக்குகள நிமித்தவாகி அநேக காரியங்களை நாம் கலிதா இதுவி. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காரியக்கிரமன கிரமவாகி நடத்துவதற்கே தேவர் கொடுத்த கிருபைக்காகி ஆத்தனைக்கு வந்தனைகள் உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்த அநேகர் உங்களில் எங்களுக்கு தொலைபேசியில் அழைத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். இந்த காரியக்கிரமனோட நம்மள அநேகரு நம்மந்தே ஃபோனின் முகாந்திர மாத்தாடி வாட்ஸ்அப் மெசேஜ்களை கழிசி நீங்க ப்ரோத்சாகப்படுத்துறது பல சந்தோஷம். நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த விஷயக்காக தேவரையே மகிமையை சந்திஸ்தா இது உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நிமகோசர் கூட நான் பிரார்த்தனை மாத்தா இது இந்த ஊழியத்தை நீங்கள் உங்களுடைய ஜெபத்துல நினைவு கூறும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பிரார்த்தனைகளில் ஈ சேவையை நான் நினைவு மாடிக்கொள்ளபேக்காக நம்மளை தீனாவஸ்தையில் பிரார்த்தனை மாத்தா இது இன்றைய தியானத்திற்காக நாம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 20 தியானக்கோஸ்கர நான் 1 தீமோத்தி 1 அத்தியாய 13 வசனத்திற்கு நம்மளுடைய கவனத்தை திருப்புவோம். 13 வாக்கியக்கே நான் கவனவன அரிசோனா முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். முதலு தூஷகனு ஹிம்சகனு பலத்காரியு ஆகிது நானு அவிசுவாசியாகி திளியதே ஹாகே மாடிதரிந்த நன்ன மேலே கருணை உண்டாயித்து. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை இதற்கு முன்பதாக இருக்கிற வசனத்தோடு நாம் தொடர்பு செய்து பார்க்க வேண்டும். நோடு இல்ல ஏழப்பட்டிருக்கிற இந்த வாக்கியங்களனா நாவு இதர மேலிருக்கிற வாக்கியக்கே அத ஹோலிசி நோடுபேக்கு. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நீங்க நினைப்பிருப்பேக்காக நான் அன்கொள்தினே இதற்கு முன்பதாக இருக்கிற வசனத்திலே தேவன் எப்படியாய் பவுலை பலப்படுத்தினார் என்று சொல்லி பேசுகிறார். இதுக்கு மேலிருக்கிற வாக்கியத்தில் தேவர் ஹேகே பவுலன பலப்படுத்தும் என்பதாக நான் நோடுவே. இப்படியாய் சொல்லுகிறது 12 வசனம். ஈ ரீதியாக 100 வாக்கியம் எழுதாத என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நனக்கு பலவன்னு தயப்பாலிசிதவனும் நம்ம கர்த்தனாத இயேசு கிறிஸ்தனே நன்னன்னு ஆத்திர நம்பிக்கை எணிசி தன்ன சேவைக்கே நியமிக்கொண்டதுக்காக நான் அத்தனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லிசுத்தேன். இப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும். இங்க நான் ஒரு கேள்வி பிரச்சனை கேள்வி. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை பலப்படுத்தினார்? யாக்கே கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை பவுலன பலப்படுத்தினார்? ஏன் பலப்படுத்த வேண்டும்? யாக்கே பலப்படுத்தபேக்காகிது? இரண்டாவது ஏன் அவரை உண்மையுள்ளவனாக என்ன வேண்டும்? யாக்கே ஆத்தனன நம்பிக்கஸ்தன் என்று எணிசுபேக்கு? அதற்கு அர்த்தம் அவர் உண்மை இல்லாதவராக ஒரு நாள் இருந்தாரா? அது கர்த்த என்ன தெரிஞ்சது ஆத்தன நம்பிக்கஸ்தனாகி அப்ப நம்பிக்கஸ்தனாகி ஒருவேளை இருந்தா அதை நாம் கேள்வி கேட்க வேண்டும். அது பிரச்சனை மாறவேக்காகிது. அதே போல ஏன் இயேசு அவரை பலப்படுத்த வேண்டும்? அதே பிரகாரம் யாக்கு இயேசு கிறிஸ்துனா அதனை பலப்படுத்தபேக்கு? அப்படி பலப்படுத்துகிறதுக்கு எதிர்மாறான வேறு ஒரு பலன் அவரிடத்துல இருந்ததா? அதுக்கு பலப்படுத்தபேக்கு என்பதாக அந்த அதுக்கு விருத்துவாதந்த பல வேற பல அதனடித்தா? அதற்கு பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் உத்தர ஹவுது என்பதாகிது. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்னு சொன்னா யாக்கு இ உதாரணம் நிமிக்கு எழுத்ததின் அந்த இந்த 12 வசனத்திற்குரிய பேக்ரவுண்ட் இந்த 13 வசனம். இ 12 வாக்கியத்தில் ஏற்படுத்தக்கந்த வாக்கியக்கே இ 13 வாக்கியம் என்னாகிது? இம்பாகவாகிது. ஏன் இயேசு என்னை பலப்படுத்தினார்? யாக்கு வாழ்க்கையில் முதலு முதலு முன்னாடி எனக்கு எனக்கு ஒரு முன் ஒரு ஸ்டோரி இருக்கு. ஹிந்தலையில ஒரு கதை இது. எனக்கு ஒரு ப்ரீவியஸ் எபிசோட் இருக்கு. நான் வந்து ஒரு முன்னுடி இது. இன்னைக்கு இருக்கிற மனிதன் நான் அல்ல. இவங்க நீ நோட்டிருந்த மனுஷன் நான் அல்ல. இது வேற ஒரு விதமான மனிதன். இது வேற விதமான மனுஷன். இதற்கு முன்னாடி ஒரு பவுல் இருக்கிறான். இதுக்கு முதலு இன்னப்ப பவுல் இதுனு. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போய் காண்பிக்கிறார். அதிருந்தே அவர் தம்ம ஜீவிதவன்ன அவர் ரிவைண்ட் மாடி தோர்ஸ்தாரு. அவர் அவருடைய வாழ்க்கையிலே முன்பதாக நாட்களிலே அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி பேசுகிறார். அவர் ஜீவிதத ஹின்னலே அத்வா அவர் ஹிந்த யாவரித்தி நடக்கொண்டதிரு முதல் யாவரித்தி
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். கிறிஸ்து இயேசு பாபிகளನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು ಎಂಬ ವಾಕ್ಯವು ನಂಬತಕ್ಕದಾಗಿಯೂ ಸರ್ವಾಂಗೀಕಾರಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾದದ್ದಾಗಿಯೂ ಅದೇ. ಆ ಪಾಪಿಗಳಲ್ಲಿ ನಾನೇ ಮುಖ್ಯನು. ಪೌಲ್ என்ன சொல்கிறார்? ಪೌಲ್ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? యేసు பாவிகளை ರಕ್ಷಿಕಂದು உலகத்துக்கு வந்தார். యేసు பாபிகளನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ಆನಂದ ಪಾವಿಗಳೆಲ್ಲ ಪ್ರಧಾನ ಪಾವಿ ನಾನು. ಆದರೆ ಆ ಪಾಪಿಗಳೆಲ್ಲ ಪ್ರಧಾನ ಪಾಪಿ ನಾನೇ. ಅವರು ಅದೇ பெருமைக்காக சொல்லல. ಅದನ್ನ ಹೆಮ್ಮೆಗೋಸ್ಕರ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ತಾಳ್ತಿ சொல்லுகிறார். ದೀನಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಎನ್ನೈ ಪೋಂಡ್ರ ಮೋಸಮಾನವರಗಳಿಗೆ ಕತ್ತರ ರಕ್ಷಿತಾ. ನನ್ನ ಹಾಗೆ ಮೋಸವಾದಂತ ಜನನನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ. ದೇವರು ஒரு ಉನ್ನತமான ಸ್ಥಾನತೆ ಏನಕ್ಕೆ ಕೊಡ್ತಿರಕರೆ? ದೇವರು ಉನ್ನತವಾದಂತ ಸ್ಥಾನವನ್ನ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப என்ன ஸ்தானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது? இது யாவ ஸ்தானத்துக்கு கொடுக்கப்பட்டதே? அப்போஸ்தலனாக அவருக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலனாகி ஒரு உன்னத தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. தேவர வாக்கியವನ್ನ பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படியான ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அன்னை ஜனருக்கு அப்போஸ்தலா இருக்கும்படி ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அதனால தான் அவர் சொல்றார். அதின்னே பவுல் எழுதுதானே, முன்னே முதல்ல நான் தூஷிக்கிறவனும் நான் தூஷிசுபவனும் துன்பப்படுத்துகிறவனும் ஹிம்சை மாடுபவனும் கொடுமைப்படுத்துகிறவனுமாய் இருந்த பாதிசுபவனும் ஆகிதேனே. இப்ப தூஷணம் சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டும். இந்த தூஷிசுபவன் என்பதாக என்ற ஏனந்த நடுபினா. இப்ப முதலாவது பவுல் என்ன செய்தார்ன்றதை நாம பார்ப்போம். இங்க முதலாவதாகி பவுலனு ஏன் மாறுதா என்பதை நோடோனா. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த தூஷணம் வந்திருது. அதே ರೀತಿ நம்ம ஜீவனத்திலும் கேளு சாரி இந்த ರೀತಿ தூஷணங்கள் வருது. இது ரெண்டையுமே நாம பார்த்தறணும். இது நம்மன இரண்டும் நாம நோடணும். அவள மாத்திர தூஷிக்கிறவராக பார்த்துவிட்டு நம்மை ஆம ஆராய்ந்து பார்க்காமல் இருந்து விட கூடாது. பவுலனு மாத்திர தூஷகனாகி நோடி நம்மன நாவு அன்வேஷனை மாடதே இருபார்து. இப்ப பவுல் சொல்றார், முன்னே நான் தூஷிக்கிறவனா இருந்தேன். இங்க பவுல் ஏத்ததனே முதல்ல நான் தூஷகனாகிதே. இப்ப தூஷிக்கிறது என்பதற்கு अनेक விதமான வார்த்தைகளை பொருளாக நாம சொல்ல முடியும். நடிக தூஷண என்பதை எழுதத்தக்கంత பதங்களுக்கு अनेक விதமான அர்த்தங்களை எழுபது. ஒருவரை இன்சல்ட் பண்ணுவது அல்லது ஒருவரை அவமானப்படுத்துவதை தூஷிக்கிறது என்று சொல்லலாம். ஒருவரை அவமானப்படுத்துதனா ஈயாளுதுதனா தூஷண என்பதை எழுபது. இன்னொன்று வார்த்தைகளாலே அவர்களை காயப்படுத்துவதை தூஷணம் என்று சொல்லலாம். இன்னொந்து நம்ம மாத்துகளಿಂದ ஒரு மனசನ್ನ காயப்படுத்துறது தூஷண என்பதை எழுபது. ஒருவரை அவமரியாதை செய்வதை தூஷணம் என்று அதுவா அவமான மாடி அபமரியாதை அகௌரவ தரதுன தூஷணை என்பதை எவ்வளவு கேவலமா ஒருவரை பற்றி இழிவாக கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசுவதை தூஷணம் என்று சொல்லலாம். எஸ்டுக்கே எஸ்டாகி நாவு ஒருவரை ஹீனாய ஸ்திதியின்ட மாட்டாடுதிவோ அஷ்டு ஹீனாயவாகி மாட்டாடுது கூட தூஷணை என்பதை எழுபது. சில நேரங்களிலே நாம் நேரடியாக சிலரை அவமானப்படுத்துவதில்லை, ஆனால் அவர்களை பற்றி தவறான விபரங்களை மற்றவர்களுக்கு சொல்லி விடுகிறோம். கேளு சாரி நாவு ஒருவர விஷயமாகி நேரவாகி நாவு ஹீனாயப்படுத்துதில்ல, ஆதரே அவர விஷயமாகி ಪ್ರತ್ರಣವ ಕೀಳಾಗಿ ಮಾತಾಡ್ತೀವಿ. சில நேரங்களிலே தேவனையே நாம் அவமானப்படுத்தும்படியாக பேசி விடுகிறோம். ಕೆಲವು ಸಾರಿ ನಾವು ದೇವರನ್ನೇ ಹೀನಾಯಪಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತೀವಿ. சில ಜನಗಳು ಇರುತ್ತಾರೆ. ಕೆಲವು ಜನರು ಇದ್ದಾರೆ. ಮತ್ತವರಗಳ ಪತ್ರಿ ತವರಾನ ತಹವಲ್ಗಳೆ ಪರಪಿಕೊಂಡೇ ಇರುಪಾರ್ಗಳು. ಕೆಲವು ಜನರು ಬಂದು ಮತ್ತೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ತಪ್ಪಾದ ಸಂದೇಶವನ್ನ ಕೊಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಯಾವುದೋ ಒಂದು ವಗೆಯಲ್ಲ ಅವರಗಳೆ ಕೆಡುಕುಂಬಡಿಯಾನ ಸೇಯಿದೆ ಸೊಳ್ಳಿಕೊಂಡೇ ಇರುಪಾರ್ಗಳು. ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಬಂದು ಕೆಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ವಿಷಯಗಳನ್ನು ಹರಡತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಇದೇ ತಾನ್ ದೂಷಿತಲ್ ಎಂದು ಹೇಳುವುದು. ಇದನ್ನೇ ದೂಷಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು. ಮತ್ತವರಗಳೆ ಅವಮಾನಪಡಿಸುವುದು. ಮತ್ತವರನ್ನ ಅವಮಾನಪಡಿಸುವುದು. ಮತ್ತವರளுடைய பெயரை கெடுப்பது. ಮತ್ತೊಬ್ಬ ಹೆಸರನ್ನ ಕೆಡಿಸೋದು. ಮತ್ತವರளுடைய நன்மதிப்பை ஒரு நல்ல ரெஸ்பெக்ட்டா இருக்கக்கூடிய நிலையை கெடுப்பது. ಮತ್ತೊಬ್ಬರ ಘನತೆಯನ್ನ ಗೌರವವನ್ನ ಕಡಿಮೆ ಮಾಡುವುದು. ಅದೇ போல அவர்களை பற்றி தவறான செய்திகளை பரப்புவது. அதே பிரகாரம் அவர் பக்கே என்ன பண்றது தப்பாத பிரச்சாரம் அப்பிரச்சாரம் பண்றது. அது மனிதர்களுக்கு விரோதமாகவும் இருக்கலாம். மனுஷருக்கு விருதுவாகி கூட இருப்போம். அல்லது தேவனுக்கு விரோதமாகவும் இருக்கலாம். அதுவா தேவருக்கு விருதுவாகி கூட வேகாத இருப்போம். ஆனால் பவுல் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், அதுல பவுல் எழுதினத காரியம் என்னன்னு, அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவராக இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவனா தூஷிசுபவனாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவனா அங்கீகரிசி கொள்ளதே இருக்கத்தக்கந்த மனுஷனா. இந்த தூஷணம் அவருக்கு இரண்டு விதமாக கிரியை செய்தது. இந்த தூஷணை முத்தது அவர் ஜீவனத்தில் இரண்டு கிரியைகளை மாத்து. அவர் ரெண்டு விதமான காரியங்களிலே தூஷிக்கிறவராக இருந்தார். இரண்டு விதமான காரியங்களிலே தேவரை தூஷிசுவந்தவராக இருந்தார். முதலாவது முதலாவதாக இயேசுவை தூஷித்தார். இயேசுவனை தூஷிஸ்தார். இரண்டாவது இரண்டாவதாக இயேசுவை பின்பற்றும் ஜனங்களையும் தூஷித்தார். இயேசு கிறிஸ்துவனா ஹிம்பர்ஸ்தரவந்த ஜனரன்ன தூஷிஸ்தா இருந்தார். இயேசுவின் நாமத்திற்கு அவப்பெயரை உண்டாக்குவதற்கு அவர் கிரியை செய்தார். இயேசு கிறிஸ்துவனா எஸ்ரிக்கு அப்பமரியாதன கொடுத்துக்கு கிரியை மாத்தா இருந்தார். இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுடைய பெயரை கெடுப்பதற்கும் அவர் கிரியை செய்தார். அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவனா ஹிம்பர்ஸ்தரவந்த ஜனரிக்கு கூட அப்பமரியாதன கொடுத்தா இருந்தார். இயேசு
இயேசுவுக்கு விரோதமாக அவர் கிரியை செய்தார் இயேசுவுக்கு விருத்தமாக கிரியை மாற்றி இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் விரோதமாக அவர் கிரியை செய்தார் இயேசுவன்ன இம்பர்சிந்த ஜனருக்கு விருத்தமாக கிரியை மாற்றிதா இங்கே நீங்கள் சில வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் இதுக்கு எல்லாம் வாக்கியத்தை நீ ஓதுதாதரே அந்த அவருடைய கிரியைகளை நீங்கள் புரிந்துகொள்ள முடியும் அவர் கிரியைகளை நீ அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு சாத்தியா இந்த பவுல் ஆனவர் ஈ பவுலன் என்பதுக்கந்தவரோ இயேசு கிறிஸ்துவுக்கு நேர் விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரத்யட்சமாக விரோதியாக ஜீவித்ததே மதாகி வாக்கி எழுதா இதே அவர் இயேசுவை நேரடியாகவே எதிர்த்தார் இயேசு கிறிஸ்துனா பிரத்யட்சமாக ஒரு விரோதஸ்தாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிற ஆராதிக்கிற ஜனங்களை நேரடியாக எதிர்த்தார் இயேசு கிறிஸ்துனா அறிக்கை மாடி அது ஆராதனை மாற்றத்தக்கத்தவனு கூட பிரத்யட்சமாக விரோதஸ்தாய் இதா அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு வருவோம் அப்போஸ்தல கிருத்தியை திருப்பி சொல்லுனா 9 அதிகாரத்துக்கு நாம் வந்தோம் 9 அதிகாரத்தை திருப்பி என்று சொன்னால் அந்த இடத்திலே பவுலை குறித்த சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை நோடுவாக பவுலர பக்கே கேளு மாத்துகள் எழுதப்பட்டிதே நான் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன் முதல் 2 வாக்கியங்களை ஓத்துறேன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் அப்போஸ்தல கிருத்தியை 9 அதிகாரம் முதல் 2 வாக்கியங்கள் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயராகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் சவுலனு இன்னும் கர்த்தர சிஷ்யர மேலே ரௌத்ரனாகிது பெதரிக்கிய மாத்துகளை நாடுத்தா அவரன்னு சம்மரிசபேக்கெந்து ஆசைப்படுத்தா மகா யாஜகன பலிக்கு ஹோகி ಆ ಮಾರ್ಗವನ್ನು ಹಿಡಿದವರು ಯಾರಾದರೂ ಸಿಕ್ಕಿದರೆ ಅವರು ಗಂಡಸರಾದರೂ ಸರಿಯೇ ಹೆಂಗಸರಾದರೂ ಸರಿಯೇ ನಾನು ಅವರಿಗೆ ಬೇಡಿಯಾಕಿಸಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ತರುವಂತೆ ದಮಸ್ಕದಲ್ಲಿರುವ ಆಯಾ ಸಭಾ ಮಂದಿರರಿಗೆ ನೀನು ಕಾಗದವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದು ಅವರನ್ನು ಬೇಡಿಕೊಂಡನು ಇಂದ ಎಡತಲೆ ನೀವು ಪಾರ್ಕರ ಬಳದು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ ಇಂದ ಸೌಲ್ ಎಂಗರವನ ಅನೇಕ ಸೀಷರಗಳ ಭಯಮುರುತಿನಾನ ಎಂದು ವೇದವಚನಂ ಹೇಳುತ್ತದೆ ಈ ಸೌಲ್ ಎಂಬುವನು ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯರನ್ನ ಬೆದರಿಸ್ತಾ ಇದ್ದ ಎಂಬುದಾಗಿ ಕಾರಣ ಯೇಸುವೇ ಅವರು ಬೆರುತ್ತಾರೆ ಯೇಸುವನ್ನ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸುವಿನ ನಾಮತೆ ಅವರು ಬೆರುತ್ತಾರೆ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ದೈವಮೇ ಇಲ್ಲ ಎಂಬುದೇ ಅವರು ನಂಬಿನಾರೆ ಯೇಸು ದೇವರೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಂಬ್ತಾ ಇದ್ದ ಅದೇ போல ಯೇಸುವೇ ದೈವಮಾಗಿ ಏತ್ರಕೊಂಡ ಜನಗಳೈ ಕೊಲೆ ಸೆಯುಂಬಡಿಯಾಗಿ ಅವರಿಗೆ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಡುಕಪಟ್ಟದು ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸತಕ್ಕಂತ ಜನರನ್ನ ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಲೈಸೆನ್ಸ್ ಕೂಡ ಸಿಕ್ಕಿತ್ತು ಅಂಗೀಕಾರ ಪತ್ರ ಅದವೇ ಅವರು ಏನು ಸೈದಾರ್ ಅದರಿಂದ ಅವರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು ಊರು ಊರಾಗ ಸೆಂಡ್ರ ಊರು ಊರಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ವೀಡು ವೀಡಾಗ ಸೆಂಡ್ರ ಮನೆ ಮನೆಗಳಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ತೆರುತೆರುವಾಗ ಸೆಂಡ್ರ ಬೀದಿ ಬೀದಿಗಳಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಇಂದ ಯೇಸುವೈ ಅರಿಕೆ ಸೈಗರ ಜನಗಳೈ ಈ ಯೇಸುವನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡತಕ್ಕಂತ ಜನರನ್ನ ಇಂದ ಯೇಸುವೈ ಆರಾಧಿಕರ ಜನಗಳೈ ಈ ಯೇಸುವನ್ನ ಆರಾಧಿಸುವಂತ ಜನರನ್ನ ಬೆಳಿಗೆ ಕೊಂಡು ಬಂದು ಹೊರಗೆ ತಂದು ಅವರನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿ ಅವರನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿ ಅವರನ್ನು ಕೊಲೆ ಸೈದು ಅವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿ ಇಂದ ಯೇಸುವೈ ಮರುದಲಿಕ ವೇಂಡಂ ಎಂದು ಅರಿಕೆ ಸೈಯಂಗಲ್ ಎಂದು ಸೊಳ್ಳಿ ತುಂಬಪಡಿಸಿನಾ ಈ ಯೇಸುವನ್ನ ನೀವು ದೂಷಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದ ಅದೇ ತಾನ್ ವೇದವಚನಂ ಹೇಳುತ್ತದೆ ಅದನ್ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಒಂದನೇ ವಚನತೆ ಪಾರುಂಗೈ ಒಂದನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ ಸೌಲ್ ಎಂಬವನ್ ಇನ್ನು ಕರ್ತರುಡಿಯ ಸೀಷರೈ ಭಯಮುರುತಿ ಕೊಲೆ ಸೆಯುಂಬಡಿ ಸೀರಿ ಪ್ರಧಾನ ಆಶ್ರಯದಿಡತಕ್ಕೆ ಹೋಗನಾನ್ ಸೌಲನು ಇನ್ನು ಕರ್ತರ ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ರೌದ್ರನಾಗಿದ್ದು ಬೆದರಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾ ಮಹಾಯಾಜಕನ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ಇಂಗು ಸೊಲ್ಲಪಟ್ಟಿರುವ ವೇದ ವಚನತೆ ನಾವು ಪಾರ್ಕರ ಬಳುದು ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಪೌಲ್ ಕ್ರಿಸ್ತುವಿನுடைய ಸಭೆಯೇ ಮಿಗವು ಅಧಿಕಮಾಯ್ ತುಂಬಪಡತಕರವರಾಗಿ ಇರಂದಾರ್ ಪೌಲನು ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಯನ್ನ ಬಹಳವಾಗಿ ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದ ಭಯಮುರುತಿನಾರ್ ಭಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದ ಎಲ್ಲಾ ಜನಗಳನ್ನು ಕೊಲೆ ಸೆಯಿದ ಎಲ್ಲಾ ಜನರನ್ನ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಅದೇ போல ಅವರು ஒரு ಮೃಗಂ போல ಎಲ್ಲರ ಮೇಲೂ ಸೀರಿ ಪಾಯಿಂದಾರ್ ಎಂದು ವೇದವಚನಂ ಹೇಳುತ್ತದೆ ಅದು ಮಾತ್ರಲ್ಲ ಮೃಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಬೀಳಿದು ಬಿದ್ದು ಹರಿತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇಪ ದೇವನ್ ಅನನಿಯಾ ಎಂದಿರುವ ಒಂದು ಮನಿದನೈ ಪೌಲಕ್ಕಾಗಿ ಜಪಿಕುಂಬಡಿ ಅನುಪುಗರಾ ನೋಡಿ ಈಗ ದೇವರು ಅನನಿಯಾ ಎಂಬುದಾಗಿ ಇರತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ ಪೌಲನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ ಅಪೊಸ್ತಲರ ನಡವಳಿಕೆಗಳು 9 ಅಧಿಕಾರಂ 12 ವಚನ 13 ವಚನಂ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತಿಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ 13ನೇ ವಾಕ್ಯ ಅನನಿಯಾ ಎನ್ನು ಪೇರುಳ್ಳ ಒಂದು ಮನುಷ್ಯನ್ ತನ್ನಿಡತ್ತಿಲ್ ವರವಂ தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்க கடவும் தரிசனம் கண்டான் என்றார் அதற்கு அன்னனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் அன்னனியன் என்ப ஒப்ப மனுஷனு ஒழகே வந்து தனகே திருகி கண்ணு காணுவந்த தன் மேல கையிடுவதன்னு நோடிதானே என்று ஹேளிதனு அதுக்கே அன்னனியனு கர்த்தனே ஆ மனுஷனு ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದ ಜನರಿಗೆ ಎಷ್ಟೋ ಕೆಡನುಂಟು ಮಾಡಿದನೆಂದು ಅವನ ವಿಷಯವಾಗಿ ಅನೇಕರಿಂದ
மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. மனுஷகுமாரன மேலே ஏனாதரும் மாத்தாடுவ பிரத்தியொப்பனுக்கு க்ஷமாபணியாகுவது, ஆதரே பவித்ராத்மனந்து தூஷிசுவனுக்கு க்ஷமாபண இல்ல. இது தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவர வாக்கியத்தில் எழுதப்பட்டிதே. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சொல்லக்கூடிய தூஷணம் கூட சில நேரங்களில் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்தடத்தக்கந்த தூஷணம் மாத்து கூட கேலு சரி கம்ஷல் படுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லக்கூடிய தூஷணம் மன்னிக்கப்படாது என்று தேவனுடைய வார்த்தையில நாம் பார்க்கிறோம். அதே பவித்ராத்மனுக்கு விருத்துவாகி மாத்தடத்தக்கந்த தூஷணையாதரோ அது க்ஷமாபணை ஆகதே இருக்கந்த தூஷணம் என்பதாய். இப்படிப்பட்ட தூஷணங்கள் அந்த நாட்களிலே பேசப்பட்டது. இந்த விதவந்த தூஷணை மாத்து கூட அதினதில் மாத்தடல்பட்டித்து. ஆனால் ஆதரே நாம் நம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான தூஷணமான வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? ஆதரிந்த நம்ம நாவு சன்னாகி ஆலோசித்துக் கொள்ளபேக்கு. நாவு தேவர தூஷணையை மாத்தடத்தக்கந்த மாத்திரங்களை மாத்தடத்தை. தேவனை தூஷிப்பது வேறு, தேவ ஜனங்களை தூஷிப்பது வேறு என்று நாம் நினைக்க கூடாது. தேவரன தூஷிசது வேறு, தேவ ஜனரன தூஷிசது வேறு என்பதை நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டே தேவ ஜனங்களை நாம் தூஷித்தோம் என்று சொன்னால் அதை தேவனை தூஷிப்பதற்கு சமம். தேவரன ஆராதனை மாட்கொண்டே தேவ ஜனரன தூஷிசுவாதரே அது தேவரனே தூஷிசுவந்த சமம். பவுல் இயேசுவை பிடித்து உபத்திரவம் செய்யவில்லை. பவுலனோ இயேசுவனை ஹிடுது இம்சை மாட்டதா இல்ல. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களையே அவர் உபத்திரவம் செய்தார். அதரே இயேசுவனை இம்பாசிலத்துக்கந்த ஜனரனே இடுது இம்பா இம்சை மாட்டதா இல்ல. ஆனால் இயேசு கேட்டார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அதரே இயேசு என்ன தேடுதரே பவுலனே யாக்கிரன இம்சை படுசுத்தி. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோக பிரிய ஜனரே, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக, தேவ ஜனருக்கு விருத்துவாகி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ சேவகருக்கு விருத்துவாகி, சபைக்கு விரோதமாக, சபைக்கு விருத்துவாகி, சபை மக்களுக்கு விரோதமாக, சபை ஜனருக்கு விருத்துவாகி, உங்களுடைய குடும்பத்தார் வெளிப்படுத்துகிறார்களிலே ஐஸ்வர்யவான்களுக்கு இந்த குணம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கெலவு சமயங்களில் ஐஸ்வர்யவந்தரிகே இ குணங்கள் இருத்தே. யாக்கோபின் புத்தகத்திற்கு வாங்க. யாக்கோபின புத்தகத்தை திருஸ்கொள்ள 2 அதிகாரம் 2 அத்தியாயம் 6 வசனத்தை பாருங்க. 6 வாக்கியம் நோடி. யாக்கோபு 2 அதிகாரம் 6 வசனம். யாக்கோபுன 2 அத்தியாயம் 6 வாக்கியம். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். ನೀವಾದರೂ ಬಡವರನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿದ್ದೀರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸಿ ನ್ಯಾಯಸ್ಥಾನಕ್ಕೆ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುವವರು ஐஸ்வர்யவந்தரல்லவோ. இங்கே ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர்களை ஏழைகளை தூஷிக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இல்லை ஐஸ்வர்யவந்தரு படவரன்னா தூஷிசுவந்தவராகிதரே என்பதாக வாக்கு எழுத்தா இதே. அது ஒரு கேரக்டர், அது வந்து குணா. நன்றாய் கவனிங்கள். சன கமனிசரி, பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்களை பார்த்து தூஷிக்கிறாங்க. ஹனா இருவந்தவரு ஹனா இல்லதே இருக்கிறவரை நோடி தூஷணை மாத்தாரு. அடுத்து ஒரு கேரக்டர் வந்து தூஷிக்கிறது. இன்னொந்து குணா வந்து தூஷணை மாடுவது பிசாசு, அது சைத்தானன். வெளிப்படுத்தலின் புத்தகம் 13 அதிகாரம் 6 வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுகிறோம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூஷித்தது. அது பாய் திறந்து தேவரன்னு தூஷிசிதல்லதே ஆத்தன நாமவன்னு ஆத்தன நிவாசவன்னு
பரலோக நிவாசிகளನ್ನು தூஷிசிது. இங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது இது பழைய வலு சர்ப்பத்தை குறித்து பேசுகிறது. இல்ல நீ நோடுவாக இது பழைய கட்ட சர்ப்பத பக்கே கொடல் பட்டிது. அது யார்? அது யாரு? பிசாசு. சைத்தானனு. அப்ப பிசாசு என்ன செய்கிறான்? தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான். அத சைத்தானன் என்ன மார்த்தனே? தேவர நாமவன தூஷணை மார்த்ததனே. தேவனுடைய நாமத்தை கெடுக்கிறதுக்காக பிசாசு எந்த ஒரு காரியத்தையும் பயன்படுத்துகிறான். தேவர நாமவன கெடுசுதுக்காக சைத்தானனு யாவ காரியம் பேக்கதரும் மடக்கு சித்தாகிறான். ஐஸ்வரியவான்கள் ஏழைகளை தூஷிக்கிறார்கள். ஐஸ்வரியவந்தரு படவரன தூஷி பிசாசு தேவனை தூஷிக்கிறான். சைத்தானனு தேவரனை தூஷிஸ்தானே. தேவனை தூஷிக்கிறதற்காக பிசாசு अनेक ஜனங்களை எழுப்புகிறான், தூண்டியும் விடுகிறான். தேவரனை தூஷிதுக்காக சைத்தானனு अनेक ஜனருக்கு ப்ரோத்சாவனம் உண்டு மாட்டதே. தீத்துவின் புத்தகத்திற்கு வாருங்கள். தீத்துன பத்திரிகை தகுத்து கொள்றீ. தீத்து 2 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். தீத்தனிகே 2 அதிகாரம் 3 வாக்கியம் நோடுறீ. முதிர்வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்கவும் தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாய் இருக்கவும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. ஹேகேந்திரே, ருத்தரு மத்தியாசக்தி இல்லாதவரு, கௌரவ உள்ளவரு, ஜிதேந்திரியரு, நம்பிக்கை, பிரீத்தி, தாழ்மை இவுகளில் ஸ்வஸ்தரு ஆகிரபேக்கெந்து போதிசு. ஹாகையே ருத்த ஸ்திரீயரு ಚಾಡಿ ಹೇಳುವವರು ಮಧ್ಯಕ್ಕೆ ಗುಲಾಮರು ಆಗಿರದೆ ದೇವ ಭಕ್ತರಿಗೆ ಯೋಗ್ಯವಾದ ನಡತೆಯುಳ್ಳವರು ಸದ್ಬೋಧನೆ ಹೇಳುವವರು ಆಗಿರಬೇಕೆಂದು ಬೋಧಿಸು. ಇಂಗೆ ಮುದಿರ ವಯದುಳ್ಳ ಸ್ತ್ರೀಗಳಿಗೆ ಪೌಲ್ ಎಚ್ಚರಿಕರಾ. ಇಲ್ಲಿ ವೃದ್ಧ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಪೌಲನು ಎಚ್ಚರಿಕೆನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ದೇವ ವಚನಂ ದೂಷಿಕಪಡಾದಬಡಿಕ ಅವರು ನಡೆದುಕೊಳ್ಳ ಬೇಕು ಅಂತ ಹೇಳುಗ. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ದೂಷಣೆ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವರುಡಿ ಅದನೋಡಿ ಪೊರುಳ್ ಏನ? ಅದರ ಅರ್ಥ ಏನು? ಇಂದ ಮುದಿರ ವಯದುಳ್ಳ ಸ್ತ್ರೀಗಳಿಗೆ ವೇಳೆ ಇರಕಾದು. ಈ ವೃದ್ಧಾಪ್ಯವಿಲ್ಲತಕ್ಕಂತ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಕೆಲಸಗಳು ಇರಲ್ಲ. ಅವರು ವೀಟಲ ದಾ ಇರುಪಾಂಗ. ಅವರು ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಏನ ಅವರುಗಳಲೇ ಅಧಿಕಮಾಯ ಆಕ್ಟಿವಾಗ ಅವರು ವೇಳೆ ಸೇಯ ಮುಡಿಯಾದು. ಯಾಕಂದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕ್ರಿಯಾಶೀಲರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಕಾಗಲ್ಲ. ಅವರುಗಳು ಪಾಳಿಯ ಸ್ತ್ರೀಗಳಿಗೆ ಅಲ್ಲದೆ ಇಳಂ ಸ್ತ್ರೀಗಳಿಗೆ ಅವರುಗಳು ಮುನ್ಮುದಾರಣಮಾಯ್ ಇರಕ ಬೇಕೆಂದು ಎಂದು ಬುದ್ಧಿ ಚೊಲ್ಲಿ ಎಂದು ಹೇಳುಗರ. ಅಂತ ಸ್ತ್ರೀಯರು ಯೌವನ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಅವರು ಮುನ್ಮಾದರಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂದು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಅವರುಗಳು ವೀಡು ವೀಡಕ್ಕೆ ಹೋಗಿ ಒರ್ತರಕ್ಕೆ ಒರ್ತರ ತವರ ಪೇಸಿರ ಕೂಡದು. ಅವರು ಮನೆ ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಚಾಡಿ ಹೇಳುವರಾ ಇರಬಾರದು. அவர்கள் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி நடந்து கொள்ள கூடாது என்று சொல்கிறார். அந்தவரு தேவர நாமவன தூஷணைக்கு ஒழுகாகதாக நடக்கொள்ளபாரது என்பதை நன்றாய் கவனிங்கள். சின்ன கமனிச்சிரு. சில நேரங்களிலே கெலு சமயங்களில் இந்த தூஷிக்க கூடிய கரெக்டருக்குள்ள நாம வந்தறோம். ಈ தூஷணை ಮಾಡತಕ್ಕಂತ குணಗಳಲ್ಲಿ ನಾವು ಸರಿಗುಂತೀವಿ. இப்படிப்பட்ட குண நம்மில இருக்கறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த விதமான குண நம்மில இதியா என்பதை யோசனை பவுல் இயேசுவை தூஷித்தார். பவுல் இயேசுவನ್ನ தூஷித்தார். இயேசுவின் நாமத்தை பின்பற்றுகிற ஜனங்களை குறித்து தூஷித்தார். இயேசுவின் நாமவನ್ನ ಹಿಂಬಳಸತಕ್ಕಂತ முன்னே நான் தூஷிக்கிறவனாக வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறார். முதல்ல நான் தூஷுகனாகிதனு என்பதை கேட்டா இதனே. ஆனால் இப்பொழுது ஆதர் ஈகலாதரோ இந்த பவுலின் வார்த்தையிலே நம்மையும் நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த பவுல் எழுதந்த மாத்துகளில் நம்மன்ன நாம் பரிசீலிசி நோடுபேக்கு. முன்ன நாம தூஷிக்கிறவளா இருந்தா பரவால்ல. முதல்ல நாம் தூஷுகராகிதற பரவாயில்ல. இப்ப நாம யாரையாவது தூஷிக்கிறோமா? ஈக நாம் யாராவது தூஷிஸ்தா இதீவா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறோமா? தேவர் ஜனருக்கு விருத்துவாகி நாம் தூஷணம் யாருக்கு விரோதமாக அவருடைய பெயர்களை கெடுக்கும்படியாக நாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறோமா? அவருக்கு விருத்துவாகி அவர் எஸ்ரன கெடுசதுக்கோசர கிரியை மாட்டா இதீவா? தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக பேசி கெடுத்து கொண்டிருக்கிறோமா? தேவ சேவகருக்கு விருத்துவாகி தேவ சேவைக்கு விருத்துவாகி நாம் மாட்டாடா இதீவா? எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வார்த்தைகளை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமா? அப்ப யாவ தேவ ஜனருக்கு விருத்துவாகி நாம் மாத்துகளை மாட்டாடா இதீவா? நாம் அப்படி இருக்கிறவளா இருந்தால் மிகவும் எச்சரிக்கையா இருப்போம். நாம் ஆரி தீரோதரே பாள எச்சரிக்கையா இருப்போம். நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். நம்மன்னு நாம் பதிலாயிசிக்கொள்வோம். இந்த தூஷணம் என்கிற காரியத்திலிருந்து நாம் விலக வேண்டும். இந்த தூஷணை பத்தக்கంత மாத்துக்கு நாம் விருத்துவாகி இருப்போம். அப்படி தூஷிக்கிறவனா இருந்த பவுலுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். அந்த தூஷகனாகிதந்த பவுலனுக்கு தேவன் தன கிருபையை தோசி தேவன் நமக்கும் அந்த கிருபையை கொடுப்பாராக. இவத்து தேவன் அந்த கிருபையை நமக்கு தோசி. அப்படிப்பட்ட தூஷிக்க கூடிய கரெக்டரிலிருந்து கச்ச நம்ம வெளிய கொண்டு வரணும். அந்த தூஷ்தக்கంత ஒரு குணದಿಂದ தேவன் நம்மನ್ನ ಹೊರಗೆ ತರಬೇಕು. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரங்களாய் கச்ச நம்மை மாற்றணும். மற்றவர்களை ஆசீர்வாத மாறுவంత ஒரு சாதனமாக தேவன் நம்மನ್ನ பதிலாயிடுடி நாம் ஜெபிப்போம். கண்களை முச்சி நான் பிரார்த்தனை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே. நம்மನ್ನ பாலவாகி பிடிச்சு உள்ள தந்தையே. எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்மೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದಂತ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. தூஷித்த ஒரு பவுளை உமது நாமத்தை மகிமைப்படுத்த கூட ஒரு பவுளாய் மாற்றினீர். தூஷகனாகிதಂತ பவுலನನ್ನ நீ நாமವನ್ನು மகிமைப்படுத்தத்தக்க சாதனமாக மாடிதி. அப்படியே எங்களுக்குள்ளாகவும் நாங்கள் தூஷித்து கொண்டிருந்த ஒரு காலம் இருக்கிறது.
ஆண்டவரே இன்றைக்கு உமது நாமத்தை சொல்லும்படியாய் உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காய் உமக்கு நன்றி அதே பிரகார நம்மளுக்கும் நன்னளுக்கும் ஒரு ರೀತಿ தூஷணகாரிகள் இதே அதனா பதிலாயிசி நம்மன நின கிருபையை தும்பிசுவதற்காக அநேக நாட்கள்ல நாங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தோம் பொய் சொல்லிட்டு இருந்தோம் அநேக காரியங்களை எங்களுடைய நாவிலே பேசிக் கொண்டிருந்தோம் அநேக சாரி நாம் கெட்ட மாத்துகளன மாத்தாடி அநேக தூஷணிய மாத்துகளன அகோரோத மாத்துகளன மாத்தாடிதேவே ஆனால் இன்றைக்கு நீர் உமது வார்த்தையை பேசும்படியாய் உம்மை பாடும்படியாய் உமது நாமத்தை சொல்லும்படியாய் நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர் அதற்காய் நன்றி ಆದರೆ ಇವತ್ತು ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಾರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಮ್ಮಡೆಯ ನಾಮತೆ ಮಹಿಮೆಪಡಿಸುವಡಿಯಾ ಎಂಗಳೆ ಪಯನ್ಪಡುತ್ತೆ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಈ ನಿಗಳ್ಚಿಯೇ ಪಾರ್ತುಕೊಂಡಿರುವಂತ ಒಬ್ಬರವರಿಗೆ ಆಶೀರ್ವದಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೋಡುತ್ತಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವದ ಮಾಡಿ ಒಬ್ಬರವರ ಮೇಲೆ ಉಮ್ಮದ ಕೃಪೆ ಇರಲಿ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ಇರಲಿ ಯೇಸುವಿನ ಮೂಲ ಜಮಂ ಕೇಳುವ ನಲ್ಲ ಪಿತಾ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ದೇವರು ಉಂಗಳೆ ಆಶೀರ್ವದಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿ